ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டேபிளில் வைக்கிற கடிகாரம், அதாவது அலாரம் டைம் பீஸ். அந்த காலத்துலலாம் அலாரம் வைக்கிறதுக்கு இந்த கடிகாரம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ தான் செல்ஃபோனில் டைம் பார்த்துக்கிறது, அலாரம் வைக்கிறது எல்லாம் அந்த காலத்தில் இந்த மாதிரி டேபிளில் வைக்கிற கடிகாரத்தில் தான் அலாரம் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து டைமும் இந்த பெரிய முள்ளில் ஓடும், வினாடி முள் இந்த சின்ன முள். அலாரம் வந்து நம்ம இது உள்ள ஒரு சின்ன வட்டம் இருக்கும், சிவப்பு கலர் வட்டம் இருக்குது பாருங்கள். இது இப்போ நமக்கு 5 மணிக்கு அலாரம் வேணும்னா இந்த சிவப்பு கலர் வட்டத்துக்குள்ளே 5 மணியை செட் பண்ணிட்டோம்னா இந்த பெரிய முள் 5 வரையில் அலாரம் அடிக்கும். ஆனால் அலாரத்துக்கும் கீ கொடுக்கணும். நம்ம அலாரம் டயத்தை வச்சுட்டு கீ கொடுக்கலைன்னா அது அடிக்காது. அதே போல் டயம் ஓடுறதுக்கும் நம்ம டயத்தை செட் பண்ணிவிட்டு கீ கொடுத்து வைக்கணும். ஃபுல் கீ கொடுத்து வச்சா தான் 24 மணி நேரம் ஓடும். இந்த வாட்சில் வந்து கூடுதலாக ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது, அதாவது டேட்டும் ஓடும். இதுக்கும் ஒரு பட்டன் இருக்குது டேட்டை மாற்றுறதுக்கு. ஆட்டோமேட்டிக்காக 24 மணி நேரம் ஆனோடனே அதுவே மாறிக்கும். ஆனால் கண்டிப்பாக கீ கொடுத்து வைக்கணும். கீ கொடுத்து வச்சுட்டோன்னா இதை இந்த இருக்குது, டயத்துக்கு கீ கொடுக்குறது, இது அலாரத்துக்கு கீ கொடுக்குறது இருக்குது. அப்புறம் நம்ம டயத்தை மாற்றுறது, இப்போ 8 மணி, நமக்கு 9 மணி இன்றைக்கி டயம், ஆனால் 8 மணியோட கடிகாரம் நின்று வச்சுன்னா இந்த இடத்துல திருகுனா அங்கே டயம் மாறிக்கும். அதே போல் அலாரத்துக்கு உண்டான டயம் 4 மணி 5 மணினால் அதை இந்த பட்டனை திருகி வைக்கணும். அதே போல் டேட்டு, நம்ம 2 நாள் நடுவில் ஊருக்கு போயிட்டோம், கீ கொடுக்கலைன்னா ஓடாது, டேட்டும் மாறாது. அப்போ இந்த பட்டனை திருகி டேட்டும் ஓட விடணும். அதுக்கப்புறம் அலாரத்தை ஆஃப் பண்ணணும்னு சொன்னால் இதுக்கு சின்னதாக குட்டியாக ஒரு பட்டன் இருக்குது, இந்த பட்டனை அமைக்கி அலாரத்தை ஆஃப் பண்ணலாம். இந்த கடிகாரத்தில் KSR விலாசம் போட்டிருக்கு. இது எனக்கு கல்யாணத்துக்கு சீர் வச்சது. இது வந்து பிக் பென் கடிகாரம். இது வந்து USAல தயாரித்தது, பிக் பென் கம்பெனி தயாரித்தது. இப்போயெல்லாம் இந்த கடிகாரம் வர்றதே கிடையாது. இதோட மதிப்பு இப்போ எக்கச்சக்கம். இதுலேயே எங்கள் ஆயாவிட்டு பேர் சேனாமாவனான்னு வெட்டி இருக்கு பாருங்கள். எங்கள் செட்டியார் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஓ மேலே ஏண்டி காவனாச்சேனான்னு பச்சை குத்தி அனுப்பாமல் விட்டாக, எல்லாத்துலேயும் டம்ளர் முதற்கொண்டு பேர் வெட்டியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. செட்டியை விட்டு பழக்கமே அதுதான் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது. இதுலேயும் வந்து நம்ம கீ கொடுக்குறதுக்கு, அதாவது டயம் ஓடுறதுக்கு கீ கொடுக்குறதுக்கு தனியாக கீ இருக்குது, அலாரத்துக்கு கீ கொடுக்குறதுக்கு தனியாக அலாரம் கீன் இருக்குது. அப்புறம் வந்து இதுலேயும் வந்து நம்ம அந்த அலாரத்தை தூக்கி விட்டால் அலாரம் அடிக்கும், நமக்கு வேண்டான்னா அதை அமைக்கிடலாம். இதுலேயும் நம்ம எல்லாத்துக்கும் கீ கொடுக்க தான் வேணும். கீ கொடுத்தா தான் ஓடும், பேட்டரி போட்டாலாம் ஓடாது. இது எல்லாமே கீ மூலம்தான் இதை செட் பண்ணணும். இந்த கடிகாரத்துக்கு 100 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இது இன்னமும் ஓடுற கண்டிஷனில் இருக்குது. இந்த பாருங்கள் சத்தம் கேட்குதான்னு பாருங்கள், கேட்குதா? டிக் 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 டிக்னு நல்லா கேட்குது பாருங்கள், இன்னும் ஓடுது. இப்போ அலாரமும் வச்சு காமிக்கிறேன். இப்போ டைம் 9:30 ஆகுது. நான் வந்து இந்த அலாரத்தை 9:30 செட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் அலாரம் அடிக்குது. இதை வந்து கீ நிறைய கொடுத்துட்டா ரொம்ப நேரத்துக்கு அலாரம் அடிக்கும். நமக்கு ரொம்ப நேரம் அடிக்க வேண்டாம். சில பேர் உடனே முழிப்பாங்க, சில பேர் தலையில் தட்டிட்டு திரும்ப தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நேரம் அடிக்கிறதுக்கு கீயை ஃபுல்லாக கொடுத்துடணும். உடனே எந்திரிக்கிறவங்களுக்கு கீ கம்மியாக கொடுத்தா போதும். இப்போ நான் வந்து இதை ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பின்னாடி தூக்கி இருக்கிற பட்டனை அமுக்கிட்டா அலாரம் ஆஃப் ஆயிரும். இதுதான் அலாரம் பட்டன், இதுதான் அலாரம் கீ. இப்போ பட்டனை எடுத்து விட்டால் அந்த அலாரம் அடிக்கும். திருப்பி பட்டனை அமுக்கிட்டால் அலாரம் ஆஃப் ஆயிரும். இது வந்து வால் கிளாக்கு. இது என்ன ஃபெசிலிட்டினா, இது வந்து கீ கொடுத்தா 8 டேஸ், இது 8 நாளைக்கு ஓடும். 8 நாளைக்கு ஒருக்கா கீ கொடுத்தா போதும். இது ஜாஸ்ங்கிற கம்பெனியில் வாங்கியிருக்காங்க. இது வந்து மேட் இன் ஃப்ரான்ஸ். இந்த கடிகாரம் 60 வருஷம் ஆச்சு. யார் யாரெல்லாம் இந்த அலாரம் டைம் பீஸ் வச்சுருக்கேன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.